கருணாக்கு கொண்டவர்களின் வாக்கு பளிக்குமா நிச்சயமாக பழிக்கும் எப்படின்னா இப்போ உடலில் அங்கங்கே இருக்கக்கூடிய மச்சங்களுக்கான பலன்கள் மச்ச சாஸ்திரம் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அதுபோல் நாக்கில் இருக்கக்கூடிய மச்சத்திற்கான பலன் என்னவென்றால் வாக்குப்பலிதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைரேகை ஜோதிடம் சொல்வார்கள் குடுகுடுப்பை ஆட்டி கொண்டு குறி சொல்வார்கள் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து நாக்கில் வந்து கரும்புள்ளி கரும் மச்சங்கள் இருக்கும் இப்போ வந்து அந்த கரும் மச்சங்கள் இருக்கிறவங்க எது சொன்னாலும் அது பழிச்சிரும் சரி இப்போ வந்து சாதாரண மனிதர்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து நாக்கில் வந்து அந்த மச்சங்கள் இருக்கும் கருணாக்கு அவங்கள தான் சொல்லுவாங்க கருணாக்கு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு விளையாட்டாக ஏதாவது சொன்னா கூட அது வந்து பழிச்சிடும் அதனால தான் வந்து அவங்க கிட்ட எந்த ஒரு மோட்டிவான விஷயங்களும் நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்த வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கான் ஒரு ராங் சைடில் வந்து ஒரு கார்காரன் வந்து அப்படி டேஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நின்றுட்டு சைக்கிள் காரனே திட்டிகிட்டு போகிறான் ஓரமாக போக மாட்டேடா ஏன்டா என் காரில் வந்து விழுகிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறான் அப்போ வந்து இந்த சைக்கிள் காரனால் அவன் ஹார்ம்லஸ் அவன் அவனால் வந்து அவனை எடுத்து அவனுடைய வலிமையை காட்டிட்டு போயிட்டான் இவனால் அவனை எதுவும் செய்ய முடியலன்னு வச்சுக்கிட்டுங்க என்ன செய்வான் என்னே திட்டிகிட்டு போறியடா போடா போ எங்கேயாவது போய் முட்டிக்க போ முட்டிட்டு சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சைக்கிளில் போவான் அது எப்படி சொல்லுவனா அவன் போன அப்புறம் சொல்லுவான் அவன் இருக்கும்போது சொன்னால் அவன் திருப்பி வந்து அடித்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் போன அப்புறம் இப்படி சொல்லிவிட்டு போவான் நிச்சயமாக அது நடந்துருங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்கேயும் யாரையும் எந்த இடத்திலும் மனது நோகும்படியாகவோ தரக்குறைவாகவோ தாழ்த்தியோ செய்து பேசாதீர்கள் எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படியே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம்